Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பிக் எரேஸ் அப்புறம் கலர் ஸ்ப்ளாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பிக்சார்ட், பிக்சருக்குள்ளே போங்க, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க, ஒயிட் வச்சுக்கோங்க, அதை க்ராப் பண்ணிக்கோங்க போர்ட்ரேட் சைஸில். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் பிக்கு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் எடுத்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் அழகாக போட்டு வச்சு போட முடியும். ஸோ நான் இந்த பிக்கு வச்சுட்டேன், இங்கே எரேஸ் பண்ணுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். எரேஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், அந்த சைஸு ஹார்னஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஏற்றி ஏற்றி இறக்கி அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்மளுக்கு பெயிண்ட் எரேஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒழுங்காக எரேஸ் பண்ணால் பிக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் காதாண்ட தலையாண்ட வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஃபோர்த் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி வரும். இழுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் மீதி இருக்கிறத க்ராப் பண்ணிக்கலாம். எரேஸ் தான் அதுவும். ஸோ நான் இன்னொரு பிக்கை எடுத்துட்டேன், அதையும் அங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது ஒரே மாதிரி ரெண்டு ரெண்டு வரும், லைட்டாக லைட்டாக கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் வச்சுக்கிறேன், ஒன்று கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கை இருக்குது, ஸோ அதையும் எரேஸ் பண்ணிட்டேன். மிஸ்டேக் பண்ணாமல் எரேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ண பண்ண ஈஸியாக பழகிடும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன், இங்கே வச்சாச்சு. ஸோ தலைக்கு மேலே கொஞ்சம் க்ரீன் இருக்குது. நம்ம அந்த எட்ஜில் ஒயிட்டாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த பக்கம் எரேஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்னு எரேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வச்சு பண்ணும்போது தான் இங்கே கொஞ்சம் இருக்குது, பண்ணியாச்சு. கை ஷோல்டரில் இன்னும் பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ ஒயிட்டு கொஞ்சம் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. டிக்கு கொடுத்து டிக்கு கொடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வருதானு. ஸோ நான் வந்து காது பக்கம் கொஞ்சம் இருக்குது, ஷோல்டர் பெயிண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு பிக்குக்கு எரேஸ் ஆனால் இன்னொரு பிக்குக்கு பெயிண்ட் பண்ணணும் ப்ரெஷ் யூஸ் பண்ணி, அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே தலை வரைக்கும் எரேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கு அதே மாதிரி இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஃபோர்த் ஆப்ஷனில் போய் எரேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மேலே கொஞ்சம் இருக்குது, ஸோ அதையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சமாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஒட்டி இருக்கிற மாதிரி கரெக்டாக தெரியுது பாருங்களேன், எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இல்லை. ஸோ நான் இந்த பிக் எடுத்துக்கிறேன். இந்த பிக் இம்பார்ட்டண்ட் பிக், நான் வந்து இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோனையாக அழிக்க போகிறேன். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே கொஞ்சம் இருக்குது, அதனால நான் கீழே கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். மேலேயும் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு பிக் ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ எப்படி எரேஸ் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதுக்கும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு மேலே இருக்கிற ஆப்ஷனை கம்மியாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எரேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிறது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பண்ண தேவையில்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நல்லா ஜூம் பண்ணி பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, ஓவராக கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ மாற்றி மாற்றி இதே தான் யூஸ் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு நான் பேக் சைடில் கொஞ்சமாக அழிச்சிக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கேயும் அழிச்சாச்சு. நீங்கள் சின்ன சின்னதாக அழிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அழிச்சிக்கோங்க. ஸோ இங்கேயும் அழிச்சாச்சு, தலை கொஞ்சம் இருக்குது. ஸோ தலையும் அழிச்சாச்சு, கீழையும் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் எரேஸ் ஆகுது, கரெக்டாக ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த பிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக்க போகிறோம், ஏன்னா அந்த கூடு வரதில் அந்த பழைய பிக் இதுக்கு பின்னாடி இருக்க பிக்குக்கு இது கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதை தலை கொஞ்சம் இப்படி வர மாதிரி, அது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இப்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஐடியா வரும் இப்படி பண்ணலான்னு. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இங்கே கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே எரேஸில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எரேஸ் பண்ணியாச்சு. நான் தலைக்கு கரெக்டாக பண்ணிவிட்டு மீதிக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறேன். மீதிக்கிலே இருக்குது. நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல கூட ஓகே. ஏன்னா நம்ம அங்கே பிக்கு வைக்க போகிறோம் கீழே கூட. ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் நான் சொன்னேன்ல, தலை கொஞ்சம் வெளியே வர மாதிரி. ஸோ அதை வந்து வெளியே எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தலை எரேஸ் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக எடுக்கும், எரேஸ் ஈஸியாக வரும். கரெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். கீழேயுமே இருக்குது, நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு தெரியவில்லை. ஸோ நான் இங்கே எரேஸ் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த கை ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பக்கத்துக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். வச்ச மாதிரி தெரியாது, பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி தெரியும் சின்ஸு. ஸோ நான் இங்கே கொஞ்சம் நல்லா எரேஸ் சாரி க்ராப் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி மேலே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பிக் ஆட் பண்ணுறேன். அது வந்து பெரிய பிக்கு. நம்ம அங்கே மேலே வச்சோம்ல தலை தெரிகிற மாதிரி, இங்கேயும் தலை தெரிகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் தலையை எடுத்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதை நம்மளுக்கு கரெக்டாக தலை ஷேப்புக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ல, இங்கே ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போது கரெக்டாக இருக்கும் எரேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த எரேசிங்கோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எரேசிங் ஈஸியாக ஆகிடும். அதில் எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ நான் இங்கே கொஞ்சம் தலைக்கு எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு அந்த அஸ்டின் உட்காந்த இடத்துல கரெக்டாக தெரியுது. ஸோ இதை கொஞ்சம் நான் பாதி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே பிக்கு வைக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே எரேசிங் தான். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே கரெக்டாக எரேஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆயில் பெயிண்டிங்னு இருக்குல்ல, அது கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக எங்கேயாவது விட்டுருந்தோன்னா அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்டர் போட்டுக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்டர் போடுங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்டில் போயிட்டு அந்த பார்டர் திருப்பி அது மேலே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ மேலே கீழேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தலை இருக்குல்ல, அது மேலே தெரியுதில்ல. ஸோ அப்போ தெரியக்கூடாது. அதனால நம்ம அவங்க தலை மட்டும் எரேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இதுவாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக போர்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ட்ராப் ஷன்க்கு போங்க. அங்கே பிளாக் கலர் இருக்குல்ல, அதை ஒயிட் கலராக மாற்றிக்கோங்க. லேயர் வந்து டச் பண்ணிவிட்டு ஓவர்லே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கே ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா இது வந்துடும். கொஞ்சம் ஸ்க்ரீன் வச்சு இழுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமாக கோணி ஆக்கிட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அப்புறம் எரேஸ் பண்ணணும். டக்குன்னு ஸ்க்ரீன் தொடாதீங்க, எரேஸை தொடுங்க. அப்புறம் எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் இருக்கு கீழே. ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டேன். இதுக்கும் எரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சைஸெல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ நாங்கள் ஃபேஸு கரெக்டாக இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் நேமை நீங்கள் ரெண்டு ஃபவுண்டில் எழுதி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் யாராவது திருடிட்டாங்கன்னா
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த பிஎன் சார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க, ஒரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க, எரேஸ் பண்ணிட்டு பார்டர் போடுங்க, பார்டர் போட்டு பெயிண்ட் போட்டு ஓவர்லே கொடுத்துட்டு அதே சைஸ்க்கு இந்த பிக்கே உங்களுக்கு காட்டும். ஸோ அதே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு எஃபெக்ட் போடணும் கலர் ஸ்பிளாஷ்க்கு. ஸோ எல்லாருக்கும் போங்க, எல்லோரும் போயிட்டு இந்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் லைட்டின் இருக்குல்ல அதை டச் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, கான்ட்ராஸ்ட் ஹைலைட் ஷேடோஸ் எல்லாமே வச்சுக்கோங்க, உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பிக்குக்கு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். அது பக்கத்தில் டிகிரி மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்தில் போயிட்டிங்கன்னா மிக்ஸ் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ் பிங்க் கலரில் இருக்குல்ல, ஸோ நம்ம அந்த கலரை மாற்ற முடியும். லைட்டாகலாம், டார்க்காகலாம், இல்லை கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷனில் ஹியூக் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கும், சேச்சுரேஷனும் அப்படி தான் ஆக்கும். இல்லை லூமினன்ஸ் மட்டும்தான் அப்படி ஆக்கும், சேச்சுரேஷன் அப்படி ஆக்காது. சேச்சுரேஷன் இறக்கிட்டிங்கன்னா வேறு கலரில் காட்டும். ஸோ க்ரீன் கலர் அங்கே இருந்துச்சுன்னா க்ரீன் கலரை நம்ம வேறு கலரில் மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா டார்க் ஆகுது, ஸோ கம்மி சேச்சுரேஷன் கம்மியாகவும் பண்ணலாம், ஏற்றியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் லைட்டாக அது ஒரு கலர் இருக்குது, அதுவும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ பிங்க் கலர் அவ்வளோ ட்ரெஸ் தான், ஸோ அது ஃபுல்லாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வைபேரியன்ஸ், வைபேரியன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. அது கொடுத்தா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக ஆகும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க உங்கள் பிக்குக்கு அளவுக்கு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக, கிளாரிட்டி வந்து உங்கள் பிக்குக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனு டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் நிறைய கொடுத்துட்டு டீட்டெயில் கம்மியாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு அது கம்மியாக கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள், டீட்டெயில் கம்மியாக கொடுத்து நாய்ஸ் ரிடக்ஷன் நிறைய கொடுத்தா அந்த பிக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும், ஐ மீன் ஸ்மஜ்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அது பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் கலர் இப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.